ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஷாமியோட எம்ஐ. எதனால் அப்படின்னா ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனோட பேட்டரி ஆப்டிமைசேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு பேக்கேஜாக இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ 12 நம்பருங்க, 10 எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா மாறுற அளவுக்கு அந்த எம்ஐயே வெறுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நெட் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது கூட இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் சமூக கடுப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் கடுப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ 12 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மொபைலோட இதிலேயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்லேயே. இதுக்காக நீங்கள் தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதில்ல. நம்ம சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் மொபைலில் வர ஆட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணாங்க. அதனால் வீடியோ எழுதி வரணும் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் சைடு வந்து நான் எதிர்பார்க்குறது இந்த லைக் மட்டும் தான். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் ரொம்ப செக் பண்ணி பார்த்துறேன் என்னோட மொபைலில். செக் பண்ணி பார்த்துட்டு பக்காவாக ஒர்க் ஆனதுனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு வந்து சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். அதனால் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நினைக்கிறேன். பிடிச்சதான் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மொபைலில் நார்மலாக வர ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் பண்ணக்கூடியது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ள நிறைய ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரைசேஷன் அண்ட் ரிவோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்குள்ளே போயிருங்க. இதில் போனால் எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இனேபிளில் இருக்கும். இதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டிங்க அப்படின்னா முடிஞ்சுது. பட் ஆனால் நிலங்க ஒரு நிமிஷம் டேட்டா வேணும் நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ போட்டு தான் ஃப்ளைட் மோட் போட்டு வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஆன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது டிசபிள் பண்ணுறதான ஆப்ஷன் வந்துடும். ஒரு நிமிஷம், டேட்டா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்சி மேலே டிசபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இந்த மாதிரி செகண்ட்ஸ் ஓடும். இதில் வந்து படித்து பார்த்தேன் ஆஃப்டர் யூ ரிவோக் ஆதரிசேஷன் திஸ் ஆப் வில் ஸ்டாப்பிங் திஸ் டேட்டா. ஓகே ஃபைன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரிவோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டிசபிள் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பண்ணக்கூடியது. ஓகேங்க, அடுத்து இந்த செகண்டாக வரக்கூடிய ஒரு பெரிய தலைவலி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கெட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா ஷாமி மொபைலில் அவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் ஆப் ஸ்டோர் தான் இந்த கெட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதில் தான் நிறைய ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் நிறைய செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதை எப்படி டிசபிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். இதுதான் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே ஃபைன், இந்த கெட் ஆப்ஸ் எப்படி டிசபிள் பண்ணோம் அப்படின்னா சேம் மெத்தட் தான், மறுபடியும் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆதரைசேஷன் அண்ட் ரிவோகேஷன் இதுக்குள்ளேயே போயிருங்க. போனீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இந்த கெட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் கொஞ்சம் செகண்ட்ஸ் ஓடும். நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் செகண்ட்ஸ் ஓடுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிசபிள் பண்ணுறதான ஆப்ஷன் வந்து வந்துடும். ஓகே, நமக்கு வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கெட் ஆப்ஸ்லேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வராது. ஸோ இதுவும் வந்து டிசபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆட்ஸை வந்து முக்கியமாக ஸ்டாப் பண்ணிட்டோம் கண்டிப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அனுப்பிச்சு இல்லையானு மறக்காம கமெண்ட்டில் சொல்லணும். சரி ஓகே, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம லிஸ்ட்டில் கிடையாது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுளிலேருந்து வர ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேங்க, இப்போ தேர்ட் ஒன்னா அதே செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து நமக்கு வந்து ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் இது வந்து இனாபிள் இருக்கும். உங்களுக்கு இனாபிள் இருந்துச்சு அப்படின்னா டிசபிள் பண்ணிக்கோங்க. டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து வர இந்த பர்சனல் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் ஆகிடுங்க. இந்த விஷயத்தை எல்லாமே கண்ட்ரோல் ஆஃப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் தெரியும்.
சரி ஓகேங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜர், அதாவது நம்ம மொபைல் அப்படின்னாவே ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதில் ஷாமியோட ஃபைல் மேனேஜர் ரொம்பவே நல்லா தான் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் தலைவலியே தலைவலியாக இருக்குது. அதனால் அதிலேருந்து வர ஆட்ஸை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கிளிப்பையும் பாருங்கள். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இந்த கடைசி ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஷாமி ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மூணு பார் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அபவுட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த அபவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா மேனர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணி இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஃபைல் மேனேஜர்லேருந்து வர ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிள் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் ஒர்க் ஆனிச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் ரெடி போட்டுருக்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோவுக்கு வந்து மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ரெட்மி மொபைலெலாம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. ரெட்மி யூசர்னு கிடையாது, இன்னும் உங்களுக்கு இது மாதிரி வேறு எந்த மொபைலில் ஆட்ஸ் வருது, இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம், இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவிலேயும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வீடியோவும் மேக் பண்ணிருக்கோம். அதனால் அங்கேயும் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து க்ரோத் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக எடுக்கணும்னா நான் இது மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி முக்கியமாக யூஸ்ஃபுல்லான சில கண்டென்ட்டாக இதுக்கு மேலே மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவை என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறோம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ் அவுட்.